வணக்கம் பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை மீண்டுமாய் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் ஒன்றிணைந்தவராய் இருக்கிறோம். நான் இந்த கூட்டத்தினுடைய முதல் ஜெபத்தை செய்வதற்கு முன்பாக நான் நம்புறோம், உங்களுக்கு நாங்கள் சொன்ன பிரகாரம் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் அழைப்பானது கொடுத்திருப்பையும், தேவனோடு நாம் பந்தியில் அமரும் பொழுது அவர்களும் நம்மோடு இணையும்படியாக. உங்கள் வீட்டில் உங்களை கூப்பிட முடியலனாலும் நான் நிச்சயம் நம்புகிறேன் இந்த லிங்க் ஆனது நீங்கள் அவங்களோட ஷேர் பண்ணியிருப்பீங்கட்டும். எனவே இந்த முதல் ஜெபத்தில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார் என்னோடு இணையும்படியாக நான் உங்களை வரவேற்கிறேன். எழுந்து நின்று கண்களை மூடிருங்கள். எங்கள் ஆண்டவராகியும் இயேசுவையும் என் தேவாவியானவரையும் எங்களுடைய வாழ்க்கையின் முழுமையை நாங்கள் உம் சர்வ வல்லமையான கரத்தில் இப்பொழுதே வைக்கும்படியாக, ஒரே ஆவியிலும் ஒரே தீர்மானத்திலும் விசுவாசத்திலும் ஒன்றிணைந்தவராய் இந்தத்தில் இருக்கிறோம். நீர் மாறாதவர். ஆனால் மனுஷர்களாகிய நாங்கள் எங்களுடைய விருப்பங்களில் முன்னும் பின்னுமாய் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய யோசனைகளை எங்களுடைய வழிகளை விட்டு விலகுகிறவராய், நாங்கள் இந்த இடத்துல இந்த ஏனை ஒரு முறை ஆமாம் என்றும் ஒரு முறை இல்லை என்றும் சொல்லி பல குழப்பத்தில் வாழக்கூடியவராய் இந்தத்தில் இருக்கிறோம். ஆனால் என் தேவனின் ஆண்டவராக இயேசுவே, நீர் வைத்திருக்கிற திட்டத்திற்கும் நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது அது எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடியதாயிருக்கும். எங்களுடைய வழிகளை அது நகர்த்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு எங்களை கொண்டு செல்லக்கூடியதாயிருக்கும். எனவேதான் இந்த கூட்டத்தில் எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் நாங்கள் கேட்கவும், அந்த வார்த்தையின்படி எங்களுடைய முழு விருப்பத்தில் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவும் எங்களை நீர் தயார்படுத்துவீராகும். இந்த நாளினுடைய கூட்டத்தை நானும் கரத்தில் வைக்கிறேன். மக்கள் எந்த பதிலை பெரும்படியாய் வந்திருக்கிறார்களோ, எந்த குணமாக்குதலுக்காய், எந்த விடுதலைக்காய், எந்த ஆசீர்வாதங்களுக்காய் இவர்களின் தேவனை உம்முடைய பிரசன்னத்தில் ஒன்றிணைந்தவராயிருக்கிறாரோ, இவர்கள் ஒவ்வொருவரும் அந்த எல்லா பதில்களை பெற்றுக்கொண்டும் உம்முடைய பெயரை மகிமைப்படுத்தட்டும். இந்த கூட்டத்தை, இந்த மக்கள் வாழ்க்கை, இவர் விருப்பங்களை எல்லாவற்றையும் உடைய கரத்தில் வைக்கிறேன். தேவனும் சர்வ வல்லவருமாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமீன், ஆமீன். இங்கும் தேவனுடைய வல்லமையானது உங்களுடைய வாழ்க்கையின் மீது ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்தப்பட அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய வார்த்தையின்படி நாம கீழ்ப்படிந்து அந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்ளும் தயாராக இந்த இடத்துல இருக்கிறோமே, ஆனால் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையின் மீதாக பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தன்னுடைய வார்த்தையில் இந்த இடத்துல பேசுகிற பிரகாரம் அவர் நம்முடைய பரிகாரியான கர்த்தராயிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக, நம்மை வழி நடத்துகிற தேவனாகும், அந்த ஆபத்து காலத்தில் உதவி செய்கிற தேவனாகும். நீங்க தேவன் மீது உங்க விசுவாசத்தை வைக்கும் பொழுது அந்த விசுவாசம் உங்களுக்கான வழிகளை நிச்சயமாக திறக்கும். நீங்க எந்த குணமாக்கத்தில் பெற விரும்புறீங்களோ, எந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களோ, எந்த குடும்பத்திற்கான ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது விரும்புறீங்களோ, தேவன் அதை ஒவ்வொன்றையும் உங்களுடைய வாழ்க்கைக்காய் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஏன்னா அவருடைய வார்த்தை இங்கு சொல்வதை நீங்க என்னோடு கவனிக்கலாம், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யார் நாம தேவன் ஆண்டவராக இயேசுவினிடத்தில் போகிறோமோ அவருடைய கரத்திலிருந்து உதவியானதை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நாம் யாரையும் இந்த இடத்துல புறம்பே தள்ளுவதில்லை. அவர் நிச்சயமாய் நமக்கு உதவியானதை இந்த இடத்துல செய்ய விருப்பத்தோடு கூட இந்த இடத்துல இருக்கிறார். இன்னைக்கு இந்த நாள் எந்த குணமாக்கத்தில் நீங்க பார்க்க விரும்புகிறேன், ஒருவேளை இந்த கூட்டத்தில் நீங்க இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய சரீரம் பலகீனமாய், வியாதியாய், சோர்வாய், பல விதமான குழப்பத்தினால் கவலைகளும் வேதனைகளும் நிறைந்த ஒரு நபராக நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க, உங்க வாழ்க்கையில் அடுத்தபடி என்னன்றது புரிந்து கொள்ள முடியாதவராய், அதை செய்ய வழி தெரியாதவராய், நீங்க ஒருவேளை குழப்பத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கீங்க. ஆனா தேவன் ஆண்டவராக இயேசுவால் இன்று உங்களுடைய எல்லா அழிவின் பாதையிலிருந்து மீட்டும் ஆசீர்வாதத்தின் பாதையில் உங்களை நடத்த முடியும். எனவேதான் நான் இந்த நேரம் உங்களை, உங்களுடைய குடும்பத்தாரை இந்த விசுவாசத்தில் வரவேற்கிறேன். தேவனுடைய வல்லமையான கரம் உங்க சரீரத்தில் உரிய எல்லா பலகீனங்களை நீக்கும், அவருடைய ஆரோக்கியத்தினால் நீங்க நிரப்பப்படும்படியாய், தேவன் தெளிந்த சிந்தனையை பார்வையை உங்களுக்கானதா இந்த இடத்துல கொடுக்கும்படியாகும். பாச நான் விசுவாசிக்கிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை. நான் இந்த வார்த்தையை நம்புகிறேன், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த விசுவாசத்துல நான் இந்த குணமாக்குதலை உங்களுடைய வாழ்க்கையின் மீதாக அறிக்கை செய்ய போறேன். தேவன் என்னுடைய கரத்தில் எந்த அதிகாரத்தை கொடுத்தாரோ, என அவர் தன் சீஷர்களுக்கு கொடுத்த அதிகாரம், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்குங்கள், இதுதான் நான் இந்த நேரம் உங்களுக்காக செய்ய போறோம். அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையின் மீது வெளிப்படுத்தப்படும்படியாகும். எனவே தீர்மானத்தோடு இந்த பலனை பெற்றுக்கொள்ள நீங்க யார் தயாராக இருக்கீங்களோ, உங்களுடைய ரெண்டு கரங்களும் ஸ்கிரீனை நோக்கி இந்த இடத்துல உயர்த்துங்க. இனாண்டு விராகேசுவை,
இப்பொழுதே இந்த மக்களுடைய கரத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த மக்கள் உம்முடைய வல்லமையை காணும்படியாகும், உம்முடைய பதில்களை தன் வாழ்க்கையின் மீது பெற்றுக்கொள்ளும்படியாக, இவருடைய வாழ்க்கையின் மீது உள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாகும். இவருடைய வாழ்க்கை இங்கு நேரத்தில் இப்பொழுதே வித்தியாசப்படுத்தப்படும்படியும், உம்முடைய கரத்தினாலே இவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியும், இவருடைய கரங்களில் உம்முடைய வல்லமையை நேரத்தில் வைத்திடும். இவர் எந்த வியாதியோடு, எந்த வலியோடு, எந்த பலகீனத்தோடு இந்த இடத்தில் இருந்தாலும் இந்த வியாதியிலிருந்து இவர் இந்த இடத்தில் குணமாக்குதலை பெறும்படியாகும். நீர் குருடரை இங்கு மீண்டும் பார்க்க வைத்தீர், செவிடரை மீண்டுமாய் கேட்க வைத்தீர், எந்தேனி மரித்தோரை மீண்டும் உயிர்த்தெழுப்பினீர். இந்த அதிசயம் இங்கு இந்த இடத்தில் இப்பொழுது இவர்களுடைய வாழ்க்கையின் மீதும் நடைபெறும்படியாக இப்பொழுதே இவருடைய கரங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் இப்பொழுதே நீங்கும் உங்களுடைய கரங்களை உங்கள் சரீரத்தின் மீதாக இந்த இடத்தில் வைக்கலாம். மற்றவர்கள் யார் நீங்க வலிய வியாதி இந்த இடத்துல சந்திக்காதவராக இருக்கீங்களோ உங்களுடைய கரங்கள் உங்க தலையின் மீதாக இந்த இடத்துல வையும். இயேசுவின் சர்வ வல்லமையான பெயராலும் இந்த நபருடைய வாழ்க்கையை அழிக்கும்படியாக வேலை செய்கிற எல்லா அசுத்தங்களுக்கும், எல்லா இருளின் காரியங்களுக்கும், பலகீனங்களுக்கும் நான் இங்க இடத்தில் கட்டளிடுகிறேன். நான் உன்னிடத்தில் பேசி கொண்டிருக்கவில்லை, நான் என்னிடத்தில் கெஞ்சவில்லை அசுத்தமே. நான் தேவனுடைய அதிகாரத்தினாலே இங்கு இந்த இடத்தில் இப்பொழுது உனக்கு கட்டளிடுகிறேன். இந்த நபருடைய வாழ்க்கையிலிருந்து நீ எரிக்கப்படுகிறாய், இந்த நபருடைய வழிகளிலிருந்து நீ எரிக்கப்படுகிறாய். உங்க கண்களை மூடியிருக்கும். இப்பொழுதே இந்த நபருடைய வாழ்க்கையை அழிக்கும்படியாகும், இவருடைய குடும்பத்தை அழிக்கும்படியாக நீ அசுத்தமே. எங்கெந்த இடத்தில் வேலையானதை செய்திருந்தாலும் எல்லா உன்னுடைய அசுத்த திட்டங்கள் எரிக்கப்படுவதா இப்பொழுதே, எல்லா உன்னுடைய இருளின் வேலைகள் எரிக்கப்படுவதா இப்பொழுதே. இந்த மக்களுடைய வாழ்க்கையை இனியும் முன்னால் அழிக்க முடியாது, இந்த மக்களுடைய வழிகளில் தடையாக பிரச்சனையாக இனியும் முன்னால் இந்த இடத்தில் இருக்க முடியாது. என் தேவனின் நீரும் வார்த்தையில் தெளிவாய் பேசியிருக்கிறேன், உம்மிடத்தில் வருகிறவர்களை ஒருபொழுதும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை என்று. இந்த மக்கள் எந்த குணமாக்குதலை பார்க்க விரும்புகிறாரோ, எந்த விடுதலையை பார்க்கும்படி விரும்புகிறாரோ, இவர் இப்பொழுதே கேட்கிற பிரகாரம் உம்மிடமிருந்து அதை பெற்றுக்கொள்வாராக. உம்முடைய பதிலானது இவருடைய வாழ்க்கையின் மீது இப்பொழுதே வெளிப்படுத்தப்படும்படியாய். ஆ மக்களே, இப்பொழுதே உங்களுடைய விசுவாசத்தோடும் எந்த பலகீனத்திலிருந்து நீங்க பலப்படுத்தப்பட விரும்புகிறீம், எந்த வியாதியிலிருந்து நீங்க குணமாக்கப்பட விரும்புகிறீம், உங்களுடைய குடும்பத்தாருக்காய் தேவன் எந்த உதவியை செய்யணும் நீங்க இந்த இடத்துல விரும்புகிறீம், இப்பொழுதே அந்த குணமாக்குதலையும் அந்த விடுதலையும் ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆண்டவராக இயேசுவினிடத்தில் கேட்கலாம். அவர் உங்களை ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை, நீங்கள் கேட்கிற பிரகாரம் அவர் உங்களுக்காய் இந்த இடத்தில் கொடுக்கும்படியும். இப்பொழுதே இந்த நபருடைய வாழ்க்கையின் மீது வேலை செய்கிற எல்லா பலகீனங்களும், எல்லா அசுத்தங்களும், எல்லா இருளின் திட்டங்களுக்கும் நான் இந்த இடத்தில் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் வலிகளாய், தீர்க்கப்பட முடியாத வியாதிகளாய், தலையிலே இருக்கக்கூடிய வலிகளாய், இவர் வயிற்றிலே, எலும்புகளிலே, இவர் சதைகளிலே, இவருடைய சரீரத்தின் உறுப்புகளிலே எங்கெந்த நீ வேலை செய்திருந்தாலும் பலகீனமே, வியாதியே, நான் இந்த இடத்திலும் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் திரும்பி வரும்பொழுதும் இனேசுவையுடைய வல்லமையால் இந்த மக்களுடைய வாழ்க்கை இப்பொழுதே நான் இந்த இடத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வல்லமையால் இவருடைய பலகீனங்களிலிருந்து இவர் இந்த இடத்தில் விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாகும். உம்முடைய தொடுதல் இவருடைய வாழ்க்கையின் மீது இந்த இடத்தில் வெளிப்படுத்தப்படட்டும். அந்த வலிகள், வியாதிகள், பலகீனங்கள், எல்லா சோர்வுகள் இப்பொழுதே நீங்குகிறதை இவர் இந்த இடத்தில் பார்க்கட்டும். இவரால் எந்த செயலை செய்ய முடியாமல் இருந்ததோ அந்த செயலை செய்யும்படியான பலத்தை இவர் இந்த இடத்தில் பெற்றுக் கொள்வார். இப்பொழுதே இவர் வாழ்க்கையின் மீது இந்த குணமாக்குதலானது இந்த இடத்தில் அறிக்கிடுகிறேன். ஆ மக்கள், உங்களுடைய வீட்டில் நீங்க தயார்படுத்தணும் இந்த தண்ணீர் பாட்டிலையும் இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள். இனேசுவை இந்த குணமாக்குதலோடு சேர்த்து இந்த தண்ணீரை நானும் வல்லமையால் இந்த இடத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த தண்ணீரிலிருந்து குடிக்கிற ஒவ்வொருவரும் வெளிப்புறத்தில் மட்டுமல்ல உட்புறத்திலும் முழு பலனை இந்த இடத்தில் பெறும்படியாய். இந்த தண்ணீர் இப்பொழுதே உம்முடைய ஜீவ தண்ணீராய் இந்த மாறட்டும். எந்தேன் இந்த தண்ணீர் இருந்து இவர் குடும்பத்தார் குடிக்கும் பொழுதும் எல்லா கெட்ட பழக்கத்தின் ஆவியிலிருந்து விடுதலையாக்கப்படுவார், எல்லா தவறான வழிகளிலிருந்து சரியான பாதைக்கு செல்லும்படியான யோசனையை பெறுவார். இவர் இந்த தண்ணீர் இருந்து குடிக்கும் பொழுது, இவர் குடும்பத்தார் இந்த தண்ணீர் இருந்து குடிக்கும் பொழுதும் உம்முடைய ஜீவனை தனக்குள்ளாய் இந்த பெற்றுக் கொள்வார்கள். இந்த மக்களுடைய வாழ்க்கை முழுமையாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் உங்க தண்ணீரை இந்த இடத்துல உயர்த்தி சொல்லுங்க. தண்ணீரை நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். தேவன் ஆண்டவராக இயேசுவின் பெயராலே நான் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் இந்த தண்ணீரிலிருந்து இந்த இடத்தில் குடிக்கலாம். இப்பொழுது விசுவாசத்தோடு நீங்க உங்க குடும்பத்தாரும் தண்ணீர்ந்து குடிங்க மக்களே.
இந்த தண்ணீர் ஓரம் வெச்சிருங்க இந்த ஈவினிங் இந்த பலன் இவர்களுக்கும் இவர் குடும்பத்தாருக்கும் வரட்டும் எல்லா கெட்ட பழக்கத்தின் ஆவியிலிருந்து இவருடைய குடும்பத்தார் மீட்டெடுக்கப்படும்படியான முதல் படியில் இவர் இந்த நுழைகிறார் இவருடைய வாழ்க்கையின் மீதும் இந்த ஆசீர்வாதத்தை நான் இங்கு உம்முடைய மனுஷனாய் அறிக்கிடுகிறேன் கினேசுவேன் தேவாவியானவரே அதே பிரகாரம் இங்கு இந்த நான் இந்த பெற்றோர்களுக்காய் இந்த பிள்ளைகளுக்காய் இந்த குடும்ப உறுப்பினர்களுக்காய் உம்முடைய சமாதானத்தை நீர் இந்தத்தில் வெளிப்படுத்தும்படி இந்தத்தில் கேட்கிறேன் இந்த நேரம் எந்தேனே இவர்கள் யாரெல்லாம் ஒரே விசுவாசத்தில் குடும்பமாய் இணைந்திருக்கிறார்களோ இந்த சந்தோஷம் இவர்களுக்குள்ளாக பல்லிகி பெருகட்டும் எந்தேனே ஆனால் அதே சமயம் எந்தேனே இவருடைய குடும்பத்தார் இவரோடு இருக்க விரும்பியும் இருக்க முடியாத நிலை இவருடைய விசுவாசத்தில் இவருடைய குடும்பத்தார் இன்னும் இந்தத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் தவிப்பிலையும் வலியிலையும் வேதனையிலையும் எந்தேனே கஷ்டப்படுகிற இந்த பிள்ளைகளது வாழ்க்கையும் கஷ்டத்தில் இருக்கிற இந்த மனைவியினுடைய வாழ்க்கையும் எந்தேன் இந்த கணவருடைய வாழ்க்கை இவர் இந்த இடத்துல எந்தேனே ஒற்றுமையா இருக்க விரும்பியும் அந்த வாழ்க்கை இன்னும் இல்லை என்று இந்த இடத்துல யோசித்துக் கொண்டிருக்கிற நபர்கள் ஒவ்வொருவருக்காயும் இவருடைய குடும்பங்களுக்காகவும் நான் உம்மை நோக்கி இந்த இடத்தில் கேட்கிறேன் இந்த குடும்பங்களை இப்பொழுதே நீர் ஆசீர்வதிக்கும்படியாகும் இந்த குடும்பங்களுக்குள்ளா இப்பொழுதே நீரும் சமாதானத்தை இந்த இடத்தில் கொண்டு வரும்படியாய் இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரும் உம்முடைய பலனிலும் வல்லமையிலும் நிரப்பப்படுவதாய் இனேசுவேன் தேவாவியானவரே நான் இந்த நேரம் இந்த மக்களுடைய முழு வாழ்க்கை உமக்கு முன்பாய் இந்த கொண்டு வருகிறேன் இந்த குடும்பத்தையும் இந்த மக்களுடைய வாழ்க்கையும் வழிகளையும் ஆசீர்வதிக்க நீர் எதுவெல்லாம் இந்தத்தில் வைத்திருக்கிறீரோ ஒவ்வொரு திட்டத்தையும் இவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக இவருடைய சரீரம் ஆரோக்கியம் அடைந்தது போலும் இவருடைய வாழ்க்கை பலப்படுத்தப்பட்டது போலும் இந்த நபருடைய வழிகள் ஆசீர்வாதமானதாய் இந்தத்தில் இருக்கும் இவரும் இவர் குடும்பத்தாரும் உம்மை சேவிக்கிறவராய் உம்முடைய விருப்பத்தை செய்கிறவராய் இந்தத்தில் இருப்பார்கள் இந்த மக்களுக்காய் நான் இந்த ஆசீர்வாதத்தினை இந்தத்தில் அறிக்கிடுகிறேன் ஆ மக்கள் இப்பொழுதே நீங்கும் உங்களுடைய குடும்பத்தாரை இப்பொழுதே ஆசீர்வதியுங்கள் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக தேவனுடைய பலத்தையும் இப்பொழுதே நீங்க இந்த இடத்துல அறிக்கிடுங்க நீங்க அறிக்கிடுகிற பிரகாரம் தேவன் அதை உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாய் இந்த இடத்தில் செய்யும்படியாகும் இனேசுவே இந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன் உம்முடையதாய் சர்வ வல்லமையான கரத்தில் இங்க இந்த இடத்துல படைக்கிறேன் உம்முடைய பலனும் உம்முடைய தொடுதலும் உம்முடைய பாதுகாப்பும் இந்த மக்களுடைய வாழ்க்கையின் மீது இந்த இடத்தில் இருப்பதாகும் இப்பொழுதே இந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் உன் கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த குணமாக்குதல் விடுதலை ஆசீர்வாதம் சந்தோஷம் இவருடைய வாழ்க்கையின் மீது என்றென்றும் நிலை நிற்கும்படியாக இவர் தன் வழிகளை உம்மை நோக்கி இந்த இடத்தை நகர்த்தும்படி இவரையும் இவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன் இந்த ஜபத்தையோடு சேர்ந்து ஏற்றுக்கொள்கிறீங்க சேர்ந்து சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நானும் என் குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருக்கிறோம் ஆமென் ஆமென் நீங்க உங்க விசுவாசத்தினால் எந்த படிகளை எடுத்து வைத்தவராக இருக்கிறீர்களோ தேவன் அந்த விசுவாசத்தினால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதித்திருக்கிறார் நிச்சயமாக மக்களே இந்த நேரம் நீங்க யார் வியாதியோடு இருந்தீங்களோ யார் நீங்க பலகீனரா இந்தத்தில் இருந்தீங்களோ தேவன் உங்களுடைய சரீரத்தை பலப்படுத்தியிருக்கார் இப்ப இந்த நேரம் நீங்க சோதிக்கும்படியான இந்தத்தில் விரும்புறேன் எந்த வலி உங்க உடம்புல இருந்தது எந்த பலகீனம் உங்க சரீரத்தில் இருந்தது நீங்க எதை செய்ய முடியாதவரா இருந்தீங்க செஞ்சு பாருங்க பாச என்னால் குனிய முடியாது குனிஞ்சு பாருங்க பாச என்னால் கையசிக்க முடியாது பாச என்னால் நடக்க முடியாது என்னால் எழுந்திருக்க முடியாது எதை உங்களால செய்ய முடியல நீங்க இப்பொழுதே அதை செய்து பார்க்கலாம் தேவன் உங்களுக்கான குணமாக்குதலை கொடுத்திருக்கிறார் தேவன் உங்களுடைய சரீரத்தை பலப்படுத்திருக்கிறார் எந்த வியாதிகள் எந்த பலகீனங்கள் எந்த அசுத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கை இதனால் வரையும் அழித்ததாய் நீங்க பார்த்தீங்களோ அந்த எல்லா வியாதிகள் அழிக்கப்பட்டதாக இருக்கும் தேவன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் நீங்கும் இந்த குணமாக்குதலுக்கான சாட்சியாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்படும்படியாய் தேவனால் பலப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் அமேன் நீங்க இந்த சாட்சியும் எங்களுக்கு இந்த இடத்துல தெரியப்படுத்தும்படியாகும் ஒரு நிமிஷமோ இல்லை அதிகப்படியாக மூன்று நிமிஷமோ உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனையானது இருந்தது எந்த பதிலாய் நீங்க இந்த இடத்துல பெருமடி விரும்பினையும் தேவன் உங்களுக்கு என்ன பதிலானது கொடுத்திருக்கார் ஒரு சிறு சாட்சியை நீங்க எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணலாம் நீங்க எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் உங்களுடைய சாட்சி அநேக மக்களுக்கு உதவியானதாயும் இடத்தில் இருக்கும் தேவன் தன் வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையின் மீது வெளிப்படுத்தினது போல மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தப்படும்படியாகும் அமேன் இங்கும் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமானதாய் இடத்துல இருக்கும் நிச்சயமாக தேவன் இன்னும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்கும் இடத்துல விரும்புறார் யார் நீங்கும் உங்களுடைய குணமாக்குதலை உங்களுடைய விடுதலையை உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்பட்டது போல பாசியம் பண வாழ்க்கையும் நான் ஆசீர்வதித்துக் கொள்ள இந்த இடத்துல விரும்புறேன் இங்கு இந்த நேரம் நான் உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்க விரும்புறேன் உற்சாகமான இருதயத்தோடும் நிச்சயமா வருத்தத்தோடும் சோகத்தோடும் கிடையாது கவனியும் நீங்க இந்த இடத்துல வருத்தத்தோடும் தேவனுக்காக எந்த செயலும் இந்த இடத்துல செய்ய வேண்டாம்
தேவனுக்காக நீங்க செய்கிற காரியம் உற்சாகமான இதயத்தோடும் தேவனை மகிமைப்படுத்தும்படியான சந்தோஷத்தோடு நீங்க செய்ய வேண்டியதாக இந்த தத்தில இருக்கணும். தேவன் உங்களை குணமாக்கத்தலை கொடுத்தார், தேவன் உங்களை விடுதலை ஆக்கினார். இந்த குணமாக்கத்தல் விடுதலைக்கு நாம் தேவனுக்கு ஏதேனும் திருப்பி விலையாக கொடுக்க முடியுமா? நிச்சயம் கிடையாது. என தேவன் நமக்கு என்ன கொடுத்தாரோ நாம் திருப்பி அவருக்காக விலை செலுத்த வேண்டுமானால் அது முடியாத காரியம். ஏன்னா அது விலை மதிக்க முடியாததாக இருக்கும். ஆனா இந்த நேரம் நான் உங்களை வரவேற்க விரும்புறேன் உற்சாகமான இருதயத்தோடு. பாச நான் என் தேவனுக்கு என்னுடைய சிறந்த காணிக்கை இந்த இடத்துல கொடுக்க விரும்புறேன். என்னுடைய சந்தோஷத்தோடும் என் தேவனுடைய வீட்டை நான் கனம் செய்ய முடிய இடத்துல விரும்புறேன். இந்த வார நாட்கள் உங்களோடு நாங்கள் பேசின பிரகாரம் நீங்க யார் உங்களுடைய தேவனுடைய ஆலயத்தை தாங்கும்படியாக என்னுடைய சிறந்த பொருத்தனையை செய்திருக்கிறேன். ஆலயத்தினுடைய வாடகைக்காய், ஆலயத்தினுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும்படியாய், கட்டணங்கள் செலுத்தப்படும்படியாய் நான் என் காணிக்கை இந்த இடத்துல சிறந்ததாய் பிரித்தெடுத்திருக்கிறேன். என்னுடைய முதற்கனியை நான் என் தேவனுக்கானதாய் பிரித்தெடுத்திருக்கிறேன். அது பரிசுத்தமானது. நீங்க இந்த நேரம் உங்களுடைய பொருத்தனைகள், உங்களுடைய காணிக்கைகள், உங்களுடைய உற்சாகமான இருதயத்தோடும் இந்த விசுவாசத்தின் பாடல் நம்ம கேட்கிற இதே சமயம் நீங்க வங்கி கணக்கில் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். அப்படி இல்லாதவர்கள், அந்த வழிகளை எப்படி என்று தெரியாதவர்கள், உங்க ஆலயத்தின் பாஸ்டர்கள் நீங்க தொடர்பு கொள்ளலாம். அவர்கள் உங்களுக்கான வழி நடத்துதலை இந்த இடத்தில் கொடுக்க முடியும். அமேன். எனவே நீங்கும் உற்சாகமான இருதயத்தோடும் தேவனுக்காய் சந்தோஷத்தோடு கொடுக்க யார் தயாரா இருக்கீங்களோ நீங்க பெற்றுக்கொள்ளவும் தயாராங்க. உங்களுடைய விசுவாசத்தோடு நீங்கும் தேவனுக்காய் உங்களுடைய காணிக்கைகள், பொருத்தனைகள் கொடுக்கும்படியாக நான் உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுதை செய்யுங்கள் மக்கள். அது என்ன துன்பம் வந்தாலும் என்னை சூழ்ந்து கொண்டாலும் தேவன் கைவிடவில்லை, கைவிட மாட்டார் என்னை. போராட்டம் பெரிதாகி உன் நம்பிக்கை இழந்தாலும் என் தேவன் உனக்காய் யுத்தம் செய்வார். கண்களை உயர்த்தி பேராதிசையின் சத்தியம் உள்ள தீமை ஜெயிப்பான். உன் கண்களை உயர்த்தி பேராதிசையா பிப்பான், தேவனின் சத்தியம் உள்ள தீமை ஜெயிப்பான், தீமை ஜெயிப்பான். நான் சாகேனே தேவன் சத்தியங்கள் காணும் வரை, அதனை பெற்றவர்கள் யாரும் சாவதில்லை, சோர்ந்து போவதில்லை. அபிரகாமின் விசுவாசம் போல் நான் சாகேனே தேவன் சத்தியங்கள் காணும் வரை, அதனை பெற்றவர்கள் யாரும் சாவதில்லை, சோர்ந்து போவதில்லை. அபிரகாமின் விசுவாசம் போல் என்ன துன்பம் வந்தாலும் என்னை சூழ்ந்து கொண்டாலும் இவன் கைவிடவில்லை, கைவிட மாட்டார் என்னை. போராட்டம் பெரிதாகி உன் நம்பிக்கை இழந்தாலும் என் தேவன் உனக்காய் யுத்தம் செய்வார். உன் கண்களை உயர்த்தி பேராதிசையா தைப்பான், தேவனின் சத்தியம் உள்ள தீமை ஜெயிப்பான். உன் கண்களை உயர்த்தி பேராதிசையா தைப்பான், தேவனின் சத்தியம் உள்ள தீமை ஜெயிப்பான், தீமை ஜெயிப்பான். நான் சாகேனே தேவன் சத்தியங்கள் காணும் வரை, அதனை பெற்றவர்கள் யாரும் சாவதில்லை, சோர்ந்து போவதில்லை. அபிரகாமின் விசுவாசம் போல் நான் சாகேனே தேவன் சத்தியங்கள் காணும் வரை, அதனை பெற்றவர்கள் யாரும் சாவதில்லை, சோர்ந்து போவதில்லை. அபிரகாமின் விசுவாசம் போல். அமீன்.
இதுதான் நம்முடைய விசுவாசம். தேவனை நாம் கனம் செய்யும் பொழுது தேவன் ஒருபொழுதும் நம்மை மறப்பதில்லை. நீங்க யார் உற்சாகமான இருதயத்தோடும் தேவனுக்காக உங்களுடைய பொருத்தனைகள் உங்களுடைய காணிக்கைகள் இந்த இடத்துல நீங்க திருப்பினீர்களோ நீங்க பெற்றுக்கொள்ளவும் தயாரா இருங்க மக்களே. என தேவன் ஒருபொழுதும் உங்களை இந்த இடத்துல மறப்பதில்லை. நான் நம்புறேன் நீங்க யார் ஒவ்வொரு முறை இந்த கூட்டங்களில் இந்த இடத்துல கலந்து கொள்கிறவரா இருக்கிறீங்களோ உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் உண்மை தன்மை. நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மேலும் நம்முடைய வாழ்க்கை என்றென்றும் தேவனோடு கூட இந்த இடத்துல அர்ப்பணிக்கப்பட்டதாய் முழுமையா இருக்க வேண்டுமானால் உண்மைத்தன்மை அவசியமானதாக இருக்கும். நீங்க யார் இந்த உண்மைத்தன்மையில் தேவனை பிடித்து கொண்டவராய் இந்த இடத்துல இருக்கிறீர்களோ தேவன் ஒருபொழுதும் உங்களை மறப்பதில்லை. ஆனால் நீங்கும் இந்த நேரம் இந்த உண்மைத்தன்மையை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், தசம பாகம் தேவனுக்குரியது, அது பரிசுத்தமானது. நம்முடைய உண்மைத்தன்மையை தேவனுக்கு நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு வழியாய் தேவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பு, சரியா இல்லைங்களா? ஆனால் இந்த உண்மைத்தன்மை வெறும் ஒரு நாள் மட்டும் நாம் இந்த இடத்துல இருக்கிறதா, இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மட்டும் நான் இந்த இடத்துல இருக்கிறதா, இல்லை என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நான் இருக்க வேண்டியதா? யோசிங்க. ஏன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியமானது என்னவாக இந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பதில் தேவை, உங்களுடைய வாழ்க்கையின் மீது ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்கள் நீங்க பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க. தேவனிடத்துல நீங்கும் அந்த நேரம் அவரை பிரியப்படுத்தும்படியாக ஒரு காரியத்தை செய்றீங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க தேவனுக்கு இந்த இடத்துல பாய் சொல்றீங்க, இல்ல தேவனே நான் இந்த இடத்துல போயிட்டு வரேன், எனக்கு தேவையானது கிடைச்சிச்சும். இது உண்மைத்தன்மையா? நிச்சயம் கிடையாது. நீங்க யார் திருமணம் செய்தவரா இருக்கீங்களோ இந்த உதாரணம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக இந்த இடத்துல புரியும். ஒரு கணவன் மனைவி திருமணத்தில் அவர்கள் சேரும் பொழுது அவர்கள் இந்த இடத்துல வெறும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரை உண்மையா இருக்கிறதா, இல்ல தன்னுடைய மரணத்தின் வரை உண்மையா இருக்கும்படியாக பொருத்தனையானது செய்யப்படுகிறதா? நிச்சயம் அந்த மனைவி கணவனுக்கு உண்மை தன்மையாக முழு நாளும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் கடைசி நேரம் வரையிலும், அதே போல கணவனும் மனைவிக்கு உண்மை தன்மையா இந்த இடத்துக்கு இருக்கும்படியாக. பல பிரச்சனைகள் வரலாம், பல கடினங்கள் வரலாம், பல சூழ்நிலைகள் நம்மை எதிர்த்து வரக்கூடியதாக இருக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குரியதா இந்த இடத்துல இருக்கும் பொழுது, தேவனுடைய விருப்பத்தில் நம்முடைய உண்மைத்தன்மை ஒவ்வொரு நாளும் நிரூபிக்கப்படும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்க என்னோட சேர்ந்து கவனிக்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாகும் பிசாசானவன் உங்களில் சிறலை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். தேவன் இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லலாம். நாம எது வரைக்கும் உண்மை தன்மையாக இந்த இடத்துல இருக்கணும்? வெறும் ஒரு குறிப்பிட்ட நாளா? இல்லை, மரணத்தின் நாள் வரையிலும் கடைசி நேரம் வரையிலும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் நாம் உண்மைத்தன்மையாய் இருக்க வேண்டியது மிக 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 அவசியமானதாய் இந்த இடத்துல இருக்கிறது. நாம் அந்த உண்மைத்தன்மையில் இறுதி வரையும் இருக்கும் பொழுது தேவன் வாக்களித்த பிரகாரம் ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். எனவே நான் இந்த நேரம் உங்களுடைய பண வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாத இந்த இடத்துல விரும்புகிறேன். நீங்க யார் உற்சாகமான இருதயத்தோடு தேவனை கொடுத்தீர்களோ இன்னும் அதிகமாய் தொடர்ந்து தேவனை கனப்படுத்தும்படியான விருப்பம் உள்ளவராக இருக்கிறீங்களோ தேவன் உங்களுடைய கரத்தின் எல்லா வேலைகளை ஆசீர்வதிக்கும்படியாக. உண்மைத்தன்மையான தசமபாகக்காரர் உங்களுடைய தேவைகளை தேவன் இந்த இடத்தில் சந்திக்கும்படியாகும். தேவன் உங்களுக்கான வெற்றிகளை கொடுக்க, தேவன் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையின் மீது மாற்றங்களை ஆசீர்வாதங்களை இந்த இடத்தில் கொடுக்க, அவருடைய வல்லமையால் நீங்கும் எல்லா காரியங்களிலும் தேவனுடைய வெற்றிகளை கைப்பற்றும்படியாகும். ஆமென். நீங்க இந்த ஆசீர்வாதத்தை உடையவராக இந்த இடத்தில் இருப்பீங்க. உங்களுடைய கரத்தின் எந்த வேலைகளும் வீணாக போவதில்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடையதா இந்த இடத்துல இருக்கும். ஆமென். பாச நான் விசுவாசிக்கிறேன், தேவனுக்கு என்னுடைய முழுமையை இந்த இடத்துல கொடுப்பதன் மூலம் நாம் அவருடைய முழுமை இந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறவனா இருக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுடைய வாழ்க்கை மீது அறிக்கை செய்ய போறேன். நீங்கும் யார் உங்களுடைய வீட்டிலும் தசம பாக கவர் இந்த இடத்துல வச்சிருக்கிறீங்களோ, பாச என்கிட்ட தசம கவர் ஆனது இல்லை, ஆனா நான் தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்கிறேன். இந்த நேரம் கவர் யார் வச்சிருக்கீங்களோ நீங்க கவர் கையில் எடுத்துக்கொள்ளும். அப்படி இல்லாதவர்களும் உங்களுடைய கரங்களை தேவன் நோக்கி இந்த இடத்துல உயர்த்துங்க. அவரிடத்து சொல்லுங்க, நான் மரணத்தின் பரியந்தம் வரையும் உமக்கு உண்மையாயிருப்பேன், என்னுடைய கடைசி நேரம் கடைசி நாள் வரையிலும் எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன். நீங்க என்னுடைய தேவன், நீங்க என்னுடைய ரட்சகர், என் வாழ்க்கையை வழி நடத்துகிற சர்வ வல்லவர். தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆசீர்வதிப்பார்.
நீங்க இந்த இடத்துல வர போகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய தசம பாகத்தை திருப்ப விரும்பறீங்களா? நீங்க அதை செய்யும்படியாக வரவேற்கப்படுகிறீர்கள். தேவனுக்கு உண்மையாருங்க மக்களே, அது சிறியதோ பெரியதோ உங்களுடைய கரத்தில் நீங்க பெறுகிற எல்லாவற்றிலிருந்தும் முதற்கனி தேவனுக்கு சொந்தமானது. நீங்க அதை மறக்க வேண்டாம். ஒருவேளை நீங்க தேவனை ஏதேனும் காரணத்தினால மறந்தவராய் இருப்பீர்களானால் நீங்க அவரிடத்தில் சீக்கிரமாக திரும்புங்க. உண்மை தன்மைக்கு நீங்க திரும்பும் பொழுது அவர் வாக்களித்தது உங்களுடைய வாழ்க்கையின் மீது தொடர்ந்து நிஜமாக்கப்பட முடியும். ஆமென். நீங்கும் இந்த நேரம் விசுவாசத்தோடு உங்களுடைய கரங்கள் இந்த இடத்துல உயர்த்துங்க. தசமாக்கவர் உங்ககிட்ட இருக்கணும், நீங்க அதை கவர் எடுத்துக்கொள்ளுங்க. கண்களை முடியுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இந்த மக்களுடைய வாழ்க்கையை நான் இந்த இடத்துல இப்பொழுதே ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வல்லமையில் இவருடைய வாழ்க்கையானது நிரம்பும்படியா இந்த இடத்துல கேட்கிறேன். எந்தேனும் உண்மைத்தன்மை என்பது வெறும் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் நாங்கள் உமக்கு உண்மையா இருப்பதல்ல, எங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நேரம் வரையிலும் மரண பதியந்தம் வரை நாங்கள் உமக்கு உண்மைத்தன்மையா இருப்பதை நீர் இந்தத்தில் விரும்புகிறீர். எந்தேனே காலங்கள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள், கடினங்கள் எல்லாம் எங்களை எதிர்த்து வரலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் தொடர்ந்து உமக்கு உண்மைத்தன்மையா இருக்கும் பொழுதும் நீர் வெற்றிகளை பதில்களை எங்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இந்தத்தில் இருக்கிறேன். இந்த மக்களுடைய பொருளாதார வாழ்க்கை மீது உம் வல்லமையானது இந்தத்தில் வெளிப்படுத்தப்படுவது போல இவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர் இவர் வாழ்க்கையை தொடர்ந்து ஆசீர்வதிக்க முடியாது இந்த கேட்கிறேன். உமக்கு உண்மை தன்மையானவர்கள் எதிலும் எந்த சூழ்நிலையிலும் இழக்கப்படுவதில்லை, அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இதை தான் நான் இந்த மக்களுடைய பண வாழ்க்கைக்காய் அறிக்கிடுகிறேன். இந்த ஊரடங்கு சமயத்திலும் கூட எந்தேனும் மக்கள் வேலைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் லாபங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உமக்கு உண்மை தன்மையானவர்கள் என்றென்றும் உம்முடைய விருப்பத்தை செய்கிறவர்கள், உம்முடைய வழிகளை கீழ்ப்படுகிறவர்கள் செழிப்படைவார்கள். இவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். நீங்க யார் உண்மை தன்மையானவரா இருக்கீங்களோ தேவன் உங்களுடைய வழிகளை ஆசீர்வதித்திருக்கிறார். அமேன். இந்த ஆசீர்வாதத்தோடு தொடர்ந்து நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியிலும் தேவன் தன்னுடைய வல்லமையானதை உங்களுக்கானதை இந்த வெளிப்படுத்துவார். அமேன். இங்கும் நான் இந்த கூட்டத்தினுடைய மற்ற பகுதிகளுக்கு இந்த போவதற்கு முன்பாக இந்த வார நாட்கள் நாம தொடர்ந்து செய்கிற காரியத்தை மீண்டும் உங்களுக்கு நான் இந்த நினைவூட்ட விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாங்கள் இந்த உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் சரீரப்பூர்வமான கட்டிடம் இங்க இந்த மூடப்பட்டதா இருக்கலாம், ஆலயம் இந்த இடத்துல பொது வழிபாட்டிற்கு இந்த இடத்துல மூடப்பட்டதா இருக்கலாம். ஆனா விசுவாசத்தின் ஆலயமாய் நாம் தேவனுடைய ஆலயமாய் ஒவ்வொரு நாளும் துடிப்போடு நம்முடைய செயலை இந்த இடத்துல தொடர்ந்து செய்கிறவராய் இந்த இடத்துல இருக்கிறோம். சரியா இல்லைங்களா? நீங்க தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவராய், நீங்க தேவனுடைய வழிகளில் நடக்கிறவராய் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய இடத்துல உங்களுக்கு உதவி செய்ய நாங்க காத்துட்டு இருக்கோம். நாளை தினம் திங்கக்கிழமை மாலை 7 மணிக்கும் நாம் விசுவாசத்தின் இந்த கூட்டத்தில் ஒன்றிணைவோம். யூடியூப்லும் உங்களுடைய பண வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் நீங்க யார் வெற்றிகளை பார்க்க விரும்புகிறீங்க, நாளை மாலை 7 மணிக்கும் இந்த கூட்டத்தை தவறிட வேண்டாம். அதே பிரகாரம் செவ்வாய்க்கிழமை குணமாக்குதலுக்கான செபமாய் நாம் ஜூம் மீட்டிங்ல இந்த இணைவோம். நீங்க இந்த விசுவாசத்தில் தேவனுடைய குணமாக்குதலை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் பெற்றுக்கொள்ளும்படியாகும். என நீங்க இந்த தெரிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு திங்கக்கிழமையும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 4 நாட்கள் நாம் யூடியூப்ல இந்த இடத்துல இந்த ஆன்லைன் கூட்டத்தில் இணைவோம். அதே பிரகாரமாய் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை ஜூம் மீட்டிங்ல நாம் இந்த விசுவாசத்தில் இந்த இடத்துல இணைவோம். ஒவ்வொரு நாளும் எந்த கூட்டத்தில் நாம் இந்த இடத்துல இருக்கோன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா உங்க வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிக்கப்படுவதை நாங்கள் விரும்புகிறோம். தேவன் அதை செய்ய விரும்புகிறார். நீங்க யார் அதை ஏற்றுக்கொள்ள இந்த இடத்துல விரும்புறீங்களோ எந்த காரணத்தினாலும் தேவன் உங்களுக்காய் கொடுக்கிற இந்த சிறந்ததை தவற விட வேண்டாம். ஆமென். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். எப்படியாக பாஸ்டர், ஒரு அழிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நீங்க இந்த இடத்துல இருக்கீங்கன்னா தேவன் உங்களுடைய வாழ்க்கையை புது பாத்திரமாய் உங்களுக்கான புது வடிவத்தை கொடுக்க விரும்புகிறார். சந்தோஷம் நிறைந்ததாய், சமாதானம் நிறைந்ததாய், தேவனுடைய வெற்றிகள் நிறைந்ததாக. ஆனால் நீங்கும் தேவனை விட்டு வெகு தூரம் இந்த இருப்பீர்களே, ஆனால் அது எப்படி சாத்தியமாகும்? தேவனுடைய விருப்பத்திற்கு எதிரான காரியங்களை செய்கிற ஒருவராக, இல்லை தேவனுடைய வழிகளை விட்டு நீங்க விலகி உங்களுடைய சொந்த மாமிசத்தினுடைய வழிகளை செய்கிறவராய் நீங்க இருப்பீர்களே, ஆனால் தேவன் எப்படி அதை உங்களுடைய வாழ்க்கைக்கானதை இந்த செய்ய முடியும்? எனவேதான் நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா மக்களுக்கான ஒரு மிக சிறப்பான அழைப்பை கொடுக்க போகிறோம். ஒருவேளை இந்த அழைப்பு உங்களுக்கானதாக கூட இருக்கலாம். பாச என்ன அழைப்பானது பாச? இது
தேவனிடத்தில் நாம் மீண்டும் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு. கிங்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த துளைக்கப்பட்ட மகனுடைய வாழ்க்கை என்னவாக இந்த இடத்துல இருந்ததுன்ட்டு. மகன் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தியிலிருந்து பங்கானதை இந்த இடத்துல பெற்றுக்கொண்டும் அவன் தன்னுடைய சொந்த வாழ்க்கை வாழும்படியாக இந்த இடத்துல விலகி போனான். நீங்க இந்த இடத்துல புரிந்து கொள்ள, தகப்பனோடு இருந்த போது அவனுடைய வாழ்க்கையானது எப்படி இருந்தது, தகப்பனை விட்டு பிரிந்த பிற்பாடு அவனுடைய வாழ்க்கை எப்படியாக மாறியது, அதே பிரகாரம் மீண்டும் தன் தகப்பனிடத்தில் வந்தபோது அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இந்த இடத்தில் மாற்றப்பட்டது. உங்க வாழ்க்கை நீங்க இந்த நேரம் இந்த வார்த்தைகளோடு யோசித்தும் கவனிக்கும்படியான இந்த இடத்துல விரும்புறேன். எனவே வரப்போகிற இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிறு இது. நீங்க இந்த விசுவாசத்தில் இந்த கூட்டத்தில் எங்களோடு இணைய போகிறீர்கள், தேவனிடத்திற்கு மீண்டும் திரும்பும்படியாக. பாச எனக்கு இன்னும் தெளிவா இந்த இடத்துல புரியல, இந்த நபர் செய்த காரியமானது என்னன்றதை நீங்க யோசிங்கும். இந்த நபர் தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிந்து போனார், தன்னுடைய சொந்த மாமிசத்தினுடைய விருப்பத்தின்படி தன்னுடைய சொந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும்படி அவர் தன் வாழ்க்கை இந்த இடத்துல வாழ போனார். ஒரு குறிப்பிட்ட நேரமானது வந்தது, தன்னுடைய கரத்தில் இருந்து எல்லாவற்றையும் இழந்து போனார். எல்லா பணத்தை இழந்தார், நட்புகளை இழந்தார், உறவுகளை இழந்தார், அவருடைய சந்தோஷத்தை இழந்தார், அவருக்குள்ளாக இருந்த சமாதானத்தை இழந்தார், அவரிடத்திலிருந்து எல்லாமே இந்த இடத்துல இழக்கப்பட்டதாய், அவரை விட்டு பிரிந்து இந்த இடத்துல போனது. அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பன்றிகளுக்கு, இந்த வார்த்தை தெளிவு கவனிங்க மக்களே, பன்றிகளுக்கு கிடைத்த உணவு கூட தனக்கு கிடைக்கல என்று ஒரு யோசனைக்கு இந்த இடத்துல தள்ளப்பட்டார். என அவர் பன்றிகளை பார்த்து கொள்ளும்படியான வேலையை இந்த இடத்துல செய்யக்கூடியவராக போனார். பன்றிகளுக்கு கூட இந்த இடத்துல உணவானது இருந்தது, ஆனா அவருக்கு சாப்பிட உணவானது இந்த இடத்துல இல்லை. பாச நீங்க என்ன சொல்ல வரீங்க, நீங்க என்ன இந்த இடத்துல குற்றப்படுத்துறீங்களா, நீங்க என்ன இந்த இடத்துல அவமானப்படுத்தும்படியா பேசுறீங்களா? இல்ல, நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை விளக்குகிறேன். நாம் அப்படியான பிரச்சனையில் விழாதபடி நம்மை காத்து கொள்ளும்படியாகும். இந்த நபர் தன் தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து பன்றிகளுக்கு சாப்பிட கிடைத்த உணவு கூட தனக்கு கிடைக்கல என்றதை உணர்ந்த போது அவர் யோசித்தார், என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட சிறந்த உணவானது இருக்கிறது, என் தகப்பனுடைய வீட்டில் எங்க அப்பாவுடைய வீட்டில் வேலைக்காரங்களுக்கு கூட சிறந்த உணவு இருக்கு, ஆனா அவருடைய மகன் சொல்லிக் கொள்ளக்கூடிய நாம் பன்றிகளுக்கு கிடைக்கிற உணவு கூட இல்லாத ஒரு நபராக இந்த இருக்கிறேன். அவர் மனம் திரும்பினார், தன்னுடைய தவறிலிருந்து அவர் மனம் திரும்புதலை ஏற்றுக்கொண்டார், மீண்டும் தன் தகப்பனிடத்திற்கு போக தீர்மானிச்சார். ஆனா இந்த முறை எப்படியாக, நான் என்னுடைய தகப்பனுக்கு முன்பாக போகும்பொழுது ஒரு மகனாக இல்லை, என நாம் என் தகப்பனுக்கு விரோதமான காரியங்களை செய்தேன், அவருடைய வார்த்தைக்கு நான் இந்த இடத்துல கீழ்ப்படியாமல் போனேன், அவர் எனக்காக கொடுத்த வாய்ப்புகளை நான் மறுதளித்தேன், இந்த நேரம் நான் போகும்பொழுது அவருடைய மகனாக இல்லை, நான் ஒரு வேலைக்காரனா இந்த இடத்துல போகிறேன். ஆனால் நேர்மையான மனம் திரும்புதலோடு அவர் தன் தகப்பனிடத்திற்கு போனார். அங்கு தகப்பனிடத்திற்கு போன போதும் நடந்த காரியமானது இந்த இடத்துல என்ன, தகப்பன் அவரை எப்படியாக இந்த இடத்துல ஏற்றுக்கொண்டார். இங்கு நீங்க இந்த இடத்துல என்னோட சேர்ந்தும் இந்த வார்த்தையில கவனிக்கும்படியாக நான் இந்த இடத்துல விரும்புகிறேன். லூக்கா 15:21 பாருங்க, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பாரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம் என்றார். இதுதான் இந்த வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் செய்ய போவதா இந்த இடத்துல இருக்கும். பாச என்ன காரியமானது இது, நீங்க தெளிவா இந்த இடத்துல கற்றுக்கொள்ளும்படியாகும். மகன் தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிந்து சென்று மோசமான நிலையில் அவனுடைய தவறை உணர்ந்து திரும்பின போதும் தகப்பன் அவனை புறக்கணிக்கலும். தகப்பன் யார் இந்த இடத்துல, ஆண்டவராக இயேசு. ஆண்டவராக இயேசு தன்னுடைய மகன் தூரத்தில் இந்த இடத்துல வருவதை பார்த்தபோது அவர் ஓடி வந்து தன் மகனை இந்த இடத்துல அணைத்து கொண்டார். இதுதான் இயேசு உங்களுக்காக இந்த இடத்துல செய்யும்படி இந்த இடத்துல விரும்புகிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவராக இயேசு இந்த காரியத்தை உங்களுக்காக இந்த இடத்துல செய்யும்படி இந்த இடத்துல விரும்புகிறார். நீங்க யார் அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனவராக இந்த இடத்துல இருக்கீங்க? பாச ஒரு குறிப்பிட்ட நபரை எனக்கு தெரியும், தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தேவனுடைய விருப்பத்தை மறுதளித்து அவருடைய வாழ்க்கை வாழும்படி இந்த இடத்துல போயிட்டார். ஆனா இன்னைக்கு அந்த நபர் இந்த இடத்துல விரும்புறார் தேவனிடத்துல மீண்டும் திரும்ப முடியாத, ஆனா குற்ற உணர்ச்சி அவருக்குள்ளாக இருக்கும். நீங்க மக்கள் அந்த நபருக்கு உதவியானதை செய்யலாம். இல்ல ஒருவேளை நீங்க இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இருக்கீம், ஆலயத்துக்கு வர உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனா ஆன்லைன் கூட்டத்தில் நீங்க கலந்துக்கிறீங்க, தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படியான நோக்கத்தோடு தேவன் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார்.
உங்களுடைய வாழ்க்கை அவர் ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறார். நீங்க மெய்யான மனம் திரும்புதலோடு அவரிடத்தில் வரும்பொழுது அவர் உங்களை அணைத்துக் கொள்ள தயாராக இருந்ததில் இருக்க பாசம். நான் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரிந்து போகல, நான் இன்னும் ஆலயத்தில் இருக்கேன், இது இன்னும் பலனானது. நீங்க கற்றுக்கொள்ள, நீங்க ஆலயத்தை விட்டு போகல, நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு இந்தத்துல போகல, ஆனா ஆவிக்குரிய விதத்துல நீங்க முதல் அன்பானதை இழந்து விட்டீர்கள். இனியும் பைபிள் படிக்கிறது இல்லை, இனியும் நீங்க இந்த இடத்துல பிரேயர் பண்றது இல்லை, இனியும் நீங்கும் எந்த காரியத்தை தேவனை பிரியப்படுத்தும்படியாக முன்னாடி செஞ்சீங்களோ, ஊழியத்துக்கு போனீங்க, ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தினையும், தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து கொள்ளும்படியாக எல்லா செயல்களையும் செஞ்சையும், ஆனா இனியும் அதுல உங்களுக்கு விருப்பமானதில்லை. தேவன் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு விருப்பம் இல்லாதவரை போலும், தேவனிடத்துல நீங்க நெருங்கி போவது இனியும் உங்களுக்கு பிரியம் இல்லாதது போல, ஆலயத்துல இருக்கீங்க, ஏன் கூட்டத்துல கூட கலந்துக்கிறீங்க, ஆனா நீங்கும் அதை கடமைக்காக செய்கிறவரா இருக்கீங்களே தவிர உங்களுடைய முதல் அன்பினால் இனியும் அதை செய்வதில்லை. உங்க அன்பானது இழந்துட்டீங்க. இந்த வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரா கேசு உங்கள் ஒவ்வொருவருக்காய் இந்தத்தில் காத்து கொண்டிருக்கிறார். நீங்க யார் அவரிடத்தில் திரும்பும்படியா இந்தத்தில் விரும்புறீங்களோ, உங்களுடைய முழு இருதயத்தோடு, உங்களுடைய முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு தேவனுடைய கரத்தில் உங்க எல்லாவற்றையும் இந்தத்தில் ஒப்படைக்க நீங்க யார் இந்தத்தில் விரும்புறீங்களோ, தேவன் உங்களுக்கான அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த வாய்ப்பை நீங்க இந்தத்துல பயன்படுத்தலாம். பாச, இந்த வாய்ப்பு எனக்கு தேவை, இந்த வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவை. நாம் இந்த வாய்ப்பானது இந்தத்துல எல்லோருக்கும் தெரியப்படுத்த முடியாதத்துல விரும்புறேன். நாம் எல்லோருக்கும் இந்த அழைப்பானதை கொடுக்கலாம். வரப்போகிற இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனிடத்தில் மீண்டும் திரும்புகிற நாளா இந்தத்துல இருக்கும். அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய ஆவியிலே, தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்படும்படியான வாய்ப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த துளைக்கப்பட்ட மகன் தகப்பனை விட்டு பிரிந்து போனான், அவனுடைய நிலை என்னவாக இருந்தது உங்களுக்கு தெரியும். மீண்டும் தகப்பனிடத்துல திரும்பின போதும் தகப்பன் அவனுக்கான சிறந்ததை கொடுத்தார். ஆண்டவராக இயேசு உங்களுக்கான சிறந்ததை கொடுக்கும்படி விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். நீங்க அந்த சிறந்ததை உங்களுடைய வாழ்க்கையின் மீது பெற்றுக்கொள்ளும்படியாகும். நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். எனவே இந்த நேரம் ஒரு சிறு ஜபத்தை நான் செய்ய விரும்புகிறேன். தேவன் உங்களை அந்த முதல் அன்பிற்கு தயார்படுத்தும்படியாகும். உங்களுடைய தவறுகள், உங்களுடைய பாவங்களை உணர்த்தி நீங்க சரியான பாதைக்கு திரும்பும்படியான வழிகளை உங்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் தேவன் வைக்கும்படியாகும். ஆமென். எனவே நீங்க இந்த விசுவாசத்தில் உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு சொந்தமானதை இந்த இடத்துல கொடுக்கும்படியும் உங்களுடைய இடத்துல எழுந்து நின்று கண்களை மூடிருங்க. தயவுசெய்து எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, நாங்கள் உமக்கு விரோதமானதை இந்தத்தை செய்தோம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இந்தத்தில் போனோம். உம்முடைய வழிகளை நாங்கள் இந்த இடத்தில் மறுதளித்தோம். ஆனால் எங்கள் தேவன், எங்கள் ஆண்டவராக இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையை நீ இருந்த இடத்தில் என் தேவனையும் மீண்டும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்க நாங்கள் தீர்மானித்த போது அதை சீக்கிரமாய் ஏற்றுக்கொண்டீர். என்னிடால் மனம் திரும்புதலை நீர் பார்த்தீர். எங்களுடைய பாவத்தின் வழிகளிலிருந்து நாங்கள் விலகி சரியானதை செய்ய யோசித்த அந்த விருப்பத்தை நீ இருந்த இடத்தில் பார்த்தீர். இந்த மக்கள் ஆலயத்தில் இருக்கிறார்கள், ஆனால் என் தேவனே ஆலயத்தில் இருந்தும் முதல் அன்பை இழந்தவராய் எத்தனை பேர் இந்தத்தில் இருக்கிறார்கள். ஒருவேளை இவர் ஆலயத்தின் ஒரு உதவியாளராய் கூட இருக்கலாம், ஒரு குழுவை சார்ந்த ஒரு நபராய் இருக்கலாம், ஆலயத்தினுடைய உறுப்பினராய் இந்தத்தில் இருக்கக்கூடியவராய் இருக்கலாம். என் தேவனே இவர் மற்ற ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தும்படி ஊழியம் செய்கிற ஒருவராய் கூட இருக்கலாம். ஆனால் என் தேவனே முதல் அன்பை இந்தத்தில் இழந்து போயிருப்பார். ஆனால் இவர் செய்கிற மற்ற எல்லா காரியத்தின் புரோச்சனமானது இந்தத்தில் என்ன? இவர் ஆலயத்திற்குள் இருப்பதனால் ரட்சிக்கப்பட போவதில்லை. ஆலயத்திற்குள் இவர் ஒரு குழுவில் இருப்பதனால் உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க போவதில்லை. எந்தேன் இவர் ஒரு உதவியாளர் என்பதனால் உம்முடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. ஆனால் இவர் யார் தன்னுடைய முழு இருதயத்தோடும் உம்முடைய வழிகளை ஏற்றும் உம் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவராய் இருக்கிறாரோ, இவரே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் மாற முடியும். இவரே உம்முடைய ஆவியினால் தன் வாழ்க்கை நிரப்பிக் கொண்டும் என்றென்றும் உம்முடைய ராஜ்யத்துக்குரியவராய் தன்னை நகர்த்தி கொண்டு செல்ல முடியும். எனவேதான் இந்த நபருடைய வாழ்க்கை உமக்கு சொந்தமானதாய் இருக்கும்படி இவருடைய வழிகளை நானும் கரத்தில் வைக்கிறேன். இவருடைய வாழ்க்கை நான் உம்முடைய கரத்தில் இந்தத்தில் வைக்கிறேன். இணேசுவை உதவி செய்வீராகும். இந்த நபர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது உம்முடைய திட்டம் நிறைவேற்றப்படட்டும். இந்த இனி இவருடைய இருதயம் கல்லானதாய் இருக்குமே ஆனால் உம்மை விட்டு வெகு தூரம் பிரிந்து சென்றவராய் அல்லது தன்னுடைய முதல் அன்பை இழந்து போனவராய் இவர் இந்த இடத்துல தேனி கடினமான இருதயம் உள்ளவராய் இருப்பாரேயானால் இந்த கல்லான இருதயத்தை உடைத்தும் சதையான இருதயத்தை தருவீராக. இவர் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபராய் மீண்டும் உம்முடைய முதல் அன்பிற்கு திரும்பும்படியாய் உம்முடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டும் உம் ராஜ்யத்துக்குரியவராய் இந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்படும். இந்த நபருக்கான அழைப்பை இந்த இடத்தில் ஏற்றுக்கொண்டும் இவர் உம்முடைய வழிகளை மீண்டும் திரும்புவாரேயானால் இவரை ஆசீர்வதியும், இவர் இரட்சியும்,
இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் எங்கள் தேவாவியானவரே ஆமென் ஆமென். எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனிடத்தில் மீண்டும் திரும்புகிற நாளாய் தேவனுடைய பிரசன்னத்தின் முழு வாழ்க்கை ஒப்படைக்கிற நாளாய் இந்தத்தில் இருக்கும் ஆமேன். யார் நீங்க உங்க இடத்துல நின்றுட்டு இருக்கீங்களோ உங்க இடத்துல நீங்க உட்கரலாம். இந்த கூட்டத்தினுடைய இந்த கடைசி பகுதிக்கு நான் இந்தத்துல வந்திருக்கேன். கவனிங்க மக்களே, எங்க போக வேண்டாம், நான் இன்னும் கூட்டத்தை முடிக்கலாம். இந்த கூட்டத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் இந்தத்துல வந்திருக்கிறோம். தேவன் உங்களுடைய வாழ்க்கை மீது வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகும். வெள்ளிக்கிழமை கூட்டத்தின் யார் கலந்துக்கிட்டீங்களோ உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் இந்த ஒழிந்து போகும். ஆனால் தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய விருப்பங்கள், தேவனுடைய வழிகள் நித்திய காலமும் உங்களுடைய வாழ்க்கை மீது என்றென்றும் நிலை நிற்கக்கூடியதா இந்தத்தில் இருக்கும். உங்களுக்கு நாங்கள் கொடுத்த இந்த அழைப்பின் பிரகாரம் நான் நம்புறேன், நீங்க உங்க வீட்டிலும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் தயார்படுத்தியிருப்பீர்கள். இந்த அப்பம் திராட்சை ரசம் எது பாசம், இது என்ன அடையாளப்படுத்துகிறது? நீங்க பீடத்தில் இங்க பார்க்கிறது போல, நான் இந்த இடத்துல வைத்திருக்கிறது போல, இந்த அப்பமும் திராட்சை ரசமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அடையாளப்படுத்தக்கூடியதா இந்த இடத்துல இருக்கிறது. ஆண்டவராக இயேசுனுடைய சரீரத்திலிருந்து நான் புசிக்கும்படியாகும், அவருடைய ரத்தத்திலிருந்து நான் பானம் பண்ணும்படியாக அவர் எனக்காய் கொடுத்திருக்கிற வாய்ப்பு பாசம். நான் இதை சாப்பிட்றதுனால, நான் இதிலிருந்து குடிக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையும் தேவனோடு பலப்படுத்தப்பட முடியுமா? என்னுடைய வழிகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபராக இந்த இடத்துல இருக்க முடியுமா? நீங்க கற்றுக்கொள்ள இதனால் வரை இந்த இடத்துல ஆர்வத்தை காமிக்கலன்னா இன்னைக்கு இந்த கேள்விக்கான பதிலை நீங்க இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு தன்னுடைய வார்த்தையில சொன்னது போல, நாம் அவருடைய மாமிசத்திலிருந்து சாப்பிடாமல் அவருடைய ரத்தத்திலிருந்து பானம் பண்ணாமல் இந்த இடத்துல இருந்தால் நமக்கும் அவருக்கும் பங்கானது இல்லைன்னு சொன்னார். இதனுடைய அர்த்தமானது என்ன பாச? நான் அவர் மாமிசத்தை சாப்பிடணுமா? என பரிசேயர்களுக்கு இது புரியல. பரிசேயர்கள் சொன்னபொழுது நானே ஜீவ அப்பம், நானே ஜீவப்பம். ஆண்டவராக இயேசு சொன்னார், நீங்க என்னிலிருந்து புசிக்கணும், நீங்க என்னிலிருந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்களுக்கு அது இந்த இடத்துல புரியல. ஆனா ஆண்டவராக இயேசு தெளிவாய் விளக்கினார், நீங்கள் திருவிருந்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக ஏன் திருவிருந்தில் கலந்துக்கிறீங்க? உங்களுக்காக இந்த அழைப்பு ஏன் கொடுக்கப்படுகிறது? உங்களுடைய ஆத்மாவின் ரட்சிப்பு எந்த அளவுக்கு மிக முக்கியமானது? நீங்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவனோடு பந்தியில் அமர வேண்டியது எந்த அளவிற்கு மிக முக்கியமானது? நீங்க கற்றுக்கொள்ள விரும்புறீங்கன்னா உங்ககிட்ட பைபிள் இருந்தா பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, இல்ல நீங்க ஸ்கிரீன்ல இந்த வசனங்களை இந்த இடத்துல பார்க்கலாம். தொடர்ந்து கவனிங்க, ஆண்டவராக இயேசு ஏன் நாம் அவரோடு பந்தியில் அமரும்படியாகும், அவருடைய மாமிசத்திலிருந்தும் அவருடைய ரத்தத்திலிருந்தும் ஏன் நாம் இந்த இடத்துல பங்கேற்றும் அதிலிருந்து சாப்பிட்டு குடிக்கும்படியாக அவர் சொன்னார். நீங்க கற்றுக்கொள்ளும்படியாகும். யோவான் 6:53 சொல்லப்பட்டது போல, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாமிசத்தை புசித்தும் என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். ஆண்டவராக இயேசு பேசின இந்த வார்த்தை மிக தெளிவாய் வெளிப்படையாய் நம் ஒவ்வொருடைய செவிகள் இந்த இடத்துல தெளிவாய் கேட்கும்படியாய் நமக்கு கொடுத்த வாய்ப்பு, நாம் அவரோடு கூட இந்த இடத்துல பந்தியில் அமரும்படியான வாய்ப்பு, நாம் அவர் ராஜ்யத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கும்படியான வாய்ப்பிற்கான வழியாக இந்த இடத்துல இருக்கிறது. ஆண்டவராக இயேசு ஜீவ அப்பமாய் இந்த இடத்துல இருக்கிறார். அவருடைய சரீரம் நாம் புசிக்க போகிற இந்த மாமிசமாய் இந்த அப்பத்தை அடையாளப்படுத்துகிறது. அவருடைய ரத்தம் நாம் குடிக்க போகிற இந்த திராட்சை ரசத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாம் இதுல சாப்பிட்றதுல இருந்து, நாம் இதுல குடிக்கிறதுல இருந்து அவருக்கு நமக்கும் பங்கானது இருக்கும். இதனுடைய அர்த்தம் என்ன பாசு?
ஆண்டவரா இயேசு எந்த வழியை நமக்கு கற்று கொடுத்தாரோ நாம் அந்த வழியில் இந்த நடப்பது எந்த தியாகத்தை நாம் செய்யும்படியாக அவர் நமக்கான பாதையை காண்பித்தாரோ நாம் அந்த தியாகத்துக்குரிய பாதையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வது நீங்கும் கற்றுக்கொள்ளும்படியாக நீங்க தெரிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கும் எப்படியாக செய்கிறவராக இருக்கீங்க ஆண்டவராக இயேசு தேவ குமாரனாய் பூமிக்கு இந்தத்தில் வந்த போதிலும் அவர் தன்னுடைய பிதாவின் விருப்பத்தை ஒவ்வொரு செயலிலும் செய்ய தீர்மானத்தோடு கூட இருந்தார் இயேசுவுக்கு பல நேரம் தன்னுடைய சொந்த மாமிசத்தின் விருப்பம் பலனாக இந்தத்தில் இருந்தாலும் அவர் தன் பிதாவினுடைய விருப்பத்தையே முதலாவதாக இந்தத்தில் வைத்தார் குறிப்பாக சிலுவையிலும் இயேசு தியாகம் செய்யணுன்ற அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட போதும் இயேசு சிலுவையில் மரிக்கும்படியான அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட போதும் அவர் அதை செய்ய இந்தத்தில் விரும்பினாரா அவருடைய மாமிசம் விரும்பல ஆனால் அவருடைய ஆவி அதை செய்ய விரும்பியது அவருடைய மாமிசம் சொன்னது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும் ஆனால் அவருடைய ஆவி சொன்னது பிதாவே என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் நீங்க நான் நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல வாழும்போது இந்த ரெண்டு எண்ணங்களுக்கு மத்தியில் இந்தத்தில் வாழக்கூடியவராக இருக்கிறோம் மாமிசம் நம்முடைய ஆவி மாமிசத்தினுடைய வழி நம்மை தவறான பாதைக்கு கொண்டு செல்லும் நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க அது நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லும் ஆனா ஆவியின் வழியும் நம்மை நித்திய காலத்திற்கு தேவனோடு இந்தத்தில் நாம் என்றென்றும் இருக்கும்படியான வழியை நமக்கு இந்தத்தில் கற்றுக் கொடுக்கும் எந்த பாதையில நீங்க போயிட்டு இருக்கீங்க யாருடைய விருப்பத்தை யாருடைய வழிகளை நீங்க செய்கிறவராக இந்தத்தில் இருக்கீங்க நீங்கும் தனியாக இருக்கும் பொழுதும் யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கீங்க தனியாக இருக்குன்னு சொல்லும் பொழுதும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இந்தத்தில் இல்லை உங்களுடைய எண்ணங்களை பிசாசு பேசுகிறான் அந்த தவறு செய் அந்த பாவத்தை செய் அந்த தவறான பார்வையோட அந்த தவறான யோசனையோட அந்த தவறான விருப்பத்தோடு நீ உன்னுடைய மாமிசத்தை பிரியப்படுத்து ஆனா தேவன் பேசுகிறார் அதை செய்யாது நீ எனக்கு உண்மையாரு நீ எனக்கு கீழ்ப்படியும் உன்னுடைய ஆத்மாவின் ரட்சிப்பு மீது கவனத்தோடு கூட இரு நீ அந்த பாவத்தை இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளாது அதை எதிர்த்து நில்லு நீங்க இந்த ரெண்டு குரல்ல யாருடைய குரலுக்கு செவி கொடுக்குறீங்க பொய்கள் வெறுப்புணர்ச்சிகள் மன்னிக்க முடியாத எண்ணங்கள் பாவங்கள் இந்த உலகத்தினுடைய யோசனைகள் இப்படியாக பல விஷயங்கள் இந்த இடத்துல உங்களை எதிர்த்து ஒவ்வொரு நாளும் மாமிசத்தை பிரியப்படுத்தும்படியாக நீங்க தவறு செய்ய முடியாது உங்களை தூண்டுது ஆனா தேவன் ஆண்டவராக இயேசும் நமக்கு கற்றுக் கொடுத்த வழியை போல நீங்கும் அவருடைய விருப்பத்தை செய்ய உங்களுடைய சொந்த விருப்பத்தை மறுதளிக்கிறவரா இருக்கீங்களா உங்களுடைய சொந்த யோசனைகளை நீங்க புறக்கணித்து ஆண்டவராக இயேசுனுடைய விருப்பத்தை செய்கிறவரா இந்த இடத்துல இருக்கீங்களா இயேசுவோடு பந்தியில் அமரும்படியான வாய்ப்பு நாம சும்மா இந்த இடத்துல வந்தோம் பாச ஏதோ ஒரு பிரெட் எடுத்தேன் ஏதோ ஒரு கிரேப் ஜூஸ் எடுத்தேன் நான் இந்த இடத்துல சாப்பிட்டு நான் குடிச்சிட்டேன் நானும் ஒரு கிறிஸ்துவர் நானும் இந்த இடத்துல ஆண்டவராக இயேசுவோடு இந்த இடத்துல ஒரு பங்குல இருக்கேன் இல்ல இது தேவனோடு பங்கா இருப்பதல்ல இது தேவனுடைய பந்தியில் அமர்வதல்ல இந்த கிரேப் ஜூஸ் இந்த அப்பம் இந்த இடத்துல ஒரு அப்பமாய் ஒரு கிரேப் ஜூஸா மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும் நீங்க இதுல இருந்து இந்த இடத்துல சாப்பிட்றீங்க குடிக்கிறீங்க இதனுடைய அர்த்தத்தை உணராதவரா இருப்பீனாம் இதனுடைய முழுமையான விளக்கத்தை நீங்க புரிந்து கொள்ளாதவரா இருப்பீனா நான் சொல்றது போல இது வெறும் ஒரு அப்பமாக வெறும் ஒரு திராட்சை ரசமா மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும் ஆனா இதனுடைய மெய்யான அர்த்தத்தை உணர்கிறவராய் நீங்க இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்குரியதா இந்த இடத்துல இருக்கணும் அவருடைய வழிகளை அவருடைய விருப்பத்தை நான் பிரியப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் என் முழு வாழ்க்கை தேவனுக்கு சொந்தமானதாக இருக்கணும் இயேசுவே நீங்க எப்படி உங்களுடைய பிதாவின் விருப்பத்தை செய்ய ஒவ்வொரு செயலும் இதத்துல கீழ்ப்படிஞ்சுங்களோ அதே போல உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளுடைய நாம் உங்களோடு கூட ஒரு பகுதியா இருக்க என்னுடைய விருப்பத்தை நான் மறுதளிக்க போறேன் இதுதான் ஆண்டவராக இயேசுவோடு நாம் பந்தியில் அமரும்படியான கொடுக்கப்பட்ட வாய்ப்பு எனவே நான் நம்புறேன் உங்க வீட்டில் நீங்கும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் தயார்படுத்திருப்பீங்க உங்களுடைய முழு இருதயத்தோடு நீங்க இந்த இடத்துல ஜெபிக்க போறீங்க உங்க முழு இருதயத்தோடு நீங்க தேவனிடம் சொல்லுவீங்க தேவனையும் இந்த அப்பம் உங்களுடைய சரீரமாய் இந்த இடத்துல இருக்கும் இந்த திராட்சை ரசம் சிலுவையில் நீங்க எனக்காக சிந்தின உங்களுடைய ரத்தமாய் இந்த இடத்துல இருக்கும் என்னுடைய பாவங்களை கழுவேன் என்னுடைய தவறுகளில் நீங்க என்னை விடுதலையாக்க என் வாழ்க்கை உங்களுடைய ராஜ்யத்துக்குரியதாய் விலை செலுத்தும்படி நீங்க எல்லா சிறந்ததையும் செய்தீங்க நாம் இந்த செயலை ஏற்றுக்கொள்ளும்படியாகும் உங்களுடைய விருப்பத்தில் உங்களுடைய வழிகளில் என்னுடைய முழு வாழ்க்கை ஒப்படைக்கும்படியாக நாம் இப்பொழுதும் உங்களோடு பந்தியில் அமர இந்தத்தில் விரும்புகிறேன் எனவே உங்களுடைய பாவம் உங்களுடைய தவறுகள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாய் நீங்க செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் இல்லை செய்யும்படியாக யோசித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் மக்களே
நீங்க யாருன்றது உங்களுக்கு மிக தெளிவாக இந்த தல தெரியும் இந்த நேரம் தேவனுக்கு உங்களுடைய முழு வாழ்க்கை ஒப்படைக்க தீர்மானம் எடுப்பீர்களே ஆனால் உங்களுடைய பாவத்தின் வழிகளை விட்டு விலகி தேவனுடைய வழிகளை ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய மாம்சத்தின் விருப்பத்தை மறுதலிச்சும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்வதிலும் உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்க தேவனுடைய கரத்தில் முழுமையாய் அர்ப்பணிப்பீர்களே ஆனால் அவராலே நீங்கள் இந்த இடத்தில் இப்பொழுது உயர்த்தப்படுவீர்கள் அவரால் நீங்க சுத்திகரிக்கப்படுவீர்கள் அவருடைய விருப்பம் உங்களுடைய வாழ்க்கை மீது முழுமையாக்கப்பட்டு நீங்கும் தேவன் ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராய் தேவனுடைய விருப்பத்தின் வழிகளில் நீங்க இந்த இடத்துல அவரோடு இந்த இடத்துல இருக்கும்படியான வழிகள் உங்களுக்கு இந்த இடத்துல திறக்கப்படும் அமேன் பாசனா விரும்புகிறேன் என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் என்னுடைய தவறுகள் இந்த இடத்துல அறிக்கை செய்யும் என்னுடைய மாமிசமான விருப்பத்தை நான் இனியும் இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள விரும்பலேன் நாம் ஆண்டவராக இயேசுவோடு பந்தியில் அமர்வதற்கு முன்பாகும் அவருடைய சரீரத்திலிருந்து இந்த அப்பமாக இருக்கிற இந்த அப்பத்தை நாம் புசித்தும் அவர் ரத்தத்திலிருந்து அடையாளப்படுத்துகிற இந்த திராட்சை ரசம் நாம சாப்பிட்டு குடிப்பதற்கு முன்பாக நம் முழு இருதயத்தோடும் தேவனிடத்தை சொல்வோம் தேவனின் நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் என்னுடைய பாவத்தில் என்னுடைய தவறில் இனி நான் வாழும்படியா இந்த இடத்துல விரும்பலை என் முழு வாழ்க்கை நான் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்க விரும்புகிறேன் என்ன நீங்கள் இந்த இடத்துல மாற்றுங்க என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க என் உள்ளத்தை மாற்றுங்க எனக்கான புது வாழ்க்கை இந்த இடத்துல கொடுங்க நீங்க என்னுடைய தேவனாய் என்னுடைய இரட்சகராய் என்னை வழி நடத்தும்படியாகும் அமேன் எழுந்து நின்றும் கண்கள் மூடிடும் உங்க இரண்டு கரங்களை இருதயத்து மீதாக வைத்திருங்கள் இப்பொழுதே என் உள்ளம் மாற்றுமே உண்மையுள்ளதாய் என் உள்ளம் மாற்றுமே உம்மை போலவே என் உள்ளம் மாற்றுமே உண்மையுள்ளதாய் என் உள்ளம் மாற்றுமே உம்மை போலவே நீரே என் குயவன் நீரே என் குயவன் களிமண்ணாய் நான் வளைத்து உருவாக்கும் ஏன் ஜெபம் இதுவே நீரே என் குயவன் களிமண்ணாய் நான் வளைத்து உருவாக்கும் ஏன் ஜெபம் இதுவே என் உள்ளம் மாற்றுமே உண்மையுள்ளதாய் என் உள்ளம் மாற்றுமே உம்மை போலவே என் ஆண்டவராகிய இயேசுவே என் தேவாவியானவரே எங்களுடைய இருதயத்தை நீர் நன்கு அறிந்த தேவனாக இந்த இடத்தில் இருக்கிறேன் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்பாகவே நீர் சகலத்தையும் அறிந்த தேவனாக இந்த இடத்தில் இருக்கிறேன் இயேசுவே இப்பொழுதே இந்த மக்கள் யார் உம்முடைய பிரசன்னத்தில் தன் முழு வாழ்க்கை ஒப்படைத்தும் உம்மோடு இந்த இடத்துல இந்த தேவனை பந்தியில் அமர விருப்பம் உள்ளவராயிருக்கிறார்களோ இவருடைய வாழ்க்கை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியா இந்த கேட்கிறேன் இவருடைய வழிகளை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியா இந்த கேட்கிறேன் இந்த மக்கள் உம்முடைய விருப்பத்தையும் உம்முடைய வழிகளையும் இந்தத்தில் பிரியப்படுத்தும் தீர்மானத்தை எடுப்பார்கள் ஆனால் இவருடைய பாவத்திலிருந்து இவர் இப்பொழுதே சுத்திகரிக்கப்படும்படியான முதற்படியை எடுத்து வைத்திருக்கிறார்கள் எனவேதான் இந்த நேரம் இவருடைய தவறுகளாய் கீழ்ப்படியா தன்மைகளாய் இந்த மாமிசத்தினுடைய விருப்பங்களாய் எதுவெல்லாம் என் தேவனை உம்முடைய விருப்பத்திற்கு எதிரான விருப்பமாய் இவர் இதனால் வரையும் செய்து கொண்டிருந்தாரோ இவர்கள் இப்பொழுதே அதை அறிக்கை செய்கிறார்கள் ஆ மக்கள் இப்பொழுதே உங்களுடைய பாவத்தினை அறிக்கை செய்யுங்கள் உங்களுடைய பொய்கள் உங்களுடைய தவறான விருப்பங்கள் தவறான வார்த்தைகள் உங்களுடைய பார்வையினால் நீங்கள் செய்த தவறான செயல்கள் உங்களுடைய யோசனைகள் தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் செய்த காரியங்கள் எதெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை பிரியப்படுத்தாதபடி உங்களுடைய வாழ்க்கை மீது நீங்கள் செய்தீர்களோ எல்லாவற்றையும் இப்பொழுதை நீங்கள் அவருக்கு முன்பாய் அறிக்கிடுங்கள் அவர் இந்த நேரம் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார் அவர் இந்த நேரம் உங்களை இந்த ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் உங்களுடைய மெய்யான மனம் திரும்புதலை நீங்கள் அவருக்கு முன்பாய் வைப்பீர்களானால் ஆண்டவராக இயேசுவோடு நீங்கள் இந்த உங்களுடைய முழு வாழ்க்கை ஒப்படைக்க தீர்மானத்தை எடுப்பீர்களானால் இயேசுவேன் தேவாவியானவரே இந்த மக்களுக்கு உதவி செய்யும்படியா நான் உண்மை நோக்கி கேட்கிறேன் இவர்கள் யார் இந்த நேர்மையாய் உண்மை நோக்கி பேசுகிறார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் நீர் இவர் உள் இருதயங்களை அறிகிற தேவனாயிருக்கிறேன் இவருடைய வாழ்க்கை முன்னும் பின்னுமாய் நீர் தெரிந்து வைத்த தேவனாக இந்த இருக்கிறேன் இப்பொழுதே வாருமே இயேசுவே இந்த மக்களுக்காய் நீர் வைத்திருக்கிற உம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்த
இந்த மக்களுடைய பாவங்கள் தவறுகள் கீழ்ப்படியா தன்மைகள் இந்த இடத்தில் இந்த தேனை கழுவப்பட்டும் இவர்கள் புது வாழ்க்கை இந்த இடத்தில் பெற்றிடும். இந்த மக்களுடைய வழிகளை இப்பொழுதே நான் உம்முடைய கரத்தில் இந்த இடத்தில் வைக்கிறேன். இந்த மக்கள் இந்த இடத்தில் உம்மோடு செய்ய போகிற இந்த உடன்படிக்கை ஆம் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் உம்முடையதாயும் கரத்தில் ஒப்படைக்கும்படியாக எடுக்கிற இந்த தீர்மானம் எல்லாவற்றையும் நீர் இந்த இப்பொழுதே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த தேனை இங்கு இந்த நேரத்தில் இவர்கள் எங்களோடு இந்த இடத்தில் ஒன்றிணைந்தும் உம்மோடு பந்தியில் அமரும்படியாக பெறப்போகிற இந்த வாய்ப்பும் இவருடைய ஆத்மாவின் ரட்சிப்பிற்காய் நீர் கொடுக்கிற வாய்ப்பாய் இந்த இடத்தில் இருக்கட்டும். இனேஸ்வே இது இந்த இடத்தில் இவருக்கான கடைசி வாய்ப்பாய் கூட இந்த இடத்தில் இருக்கலாம். இது இந்த நேரம் இவருக்காய் இந்த நீர் கொடுக்கிற கடைசி நேரம் வாய்ப்பாய் இந்த இடத்துல இருக்கலாம். இவர் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்வார். ஆனால் உமக்கான நபராய் தெரிந்து கொள்ளப்பட முடியும். உம்முடைய ஆவியினால் இவர் இந்த நிரப்பப்பட முடியும். இவருடைய வாழ்க்கை பரிசுத்தமானதாய் மாற்றப்பட முடியும். எனவே இப்பொழுது இவர் வாழ்க்கை நீர் இங்கிதத்தில் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் சர்வ வல்லமையான பெயராலும் மக்களை நீங்க யார் உங்க முழு வாழ்க்கை தேவனு கொடுக்க தீர்மானம் எடுத்தவராய் அவரோடு பந்தியில் அமர நீங்கள் இந்த முடிவு எடுத்தவராயிருப்பீர்களும் இனியும் அந்த பாவத்தில் அல்ல, இனியும் அந்த தவறில் அல்ல, இனியும் உங்களுடைய வாழ்க்கை இரண்டு நினைவுகளால் இரண்டு விருப்பங்களால் குழம்பின ஒரு வாழ்க்கையாய் அல்ல, தேவனுக்கு உங்களுடைய முழு வாழ்க்கை சொந்தம் என்பதை அறிக்கை செய்கிறவராய் அவருடைய கரத்தில் உங்கள் முழு வாழ்க்கை ஒப்படைக்க தீர்மானம் எடுத்தவராய் நீங்கள் யார் இருக்கிறீர்களோ உங்களுடைய வீட்டில் தயார்படுத்தணும். இந்த அப்பத்தை உயர்த்தி பிடிங்கள் இப்பொழுதே. கினேசுவே, இந்த அப்பம் உம்முடைய சரீரமாய் இந்த இருக்கிறது. இந்த அப்பத்திலிருந்து இந்த தேனை இவர்கள் சாப்பிடும் பொழுதும் உம்முடைய சரீரத்தை நீர் எங்களுக்கு நொறுக்கினதை இவர்கள் உணர்வார்கள். எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய தவறுகளுக்காக, எங்களுடைய கீழ்ப்படியா தன்மைகளுக்காக உம்முடைய சரீரத்தை நீர் இந்த தேனை நொறுக்கினீர். எங்களுக்காய் நீர் இந்த தேனை காயப்பட்டீர். எங்களுடைய குணமாக்குதலுக்காய் நீர் அந்த வலியை இந்த சுமந்தீர். தழும்புகளை பெற்றீர். இந்த தேவனை ஆண்டவராக இயேசுவே, இப்பொழுதே இந்த அப்பம் உம்முடைய சரீரமாய் நான் இந்த இடத்தில் ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய இந்த அப்பத்தையும் உம்முடைய சரீரமாய் நான் இந்த நேரம் இந்த ஆசீர்வதிக்கிறேன். இதிலிருந்து சாப்பிடுகிறவர்கள் உம்மோடு இந்த இடத்துல இந்த தேனை ஒன்றிணையும்படியாகும், உம்மோடு சேர்ந்து பந்தியில் அமரும்படியான வாய்ப்பை பெற்றவராய் புது வாழ்க்கைக்கான படிகளை இந்த தொடங்கட்டும். இப்பொழுது இந்த அப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது உம்முடைய சரீரமாய் இயேசுவின் சர்வ வல்லமையான பெயராலும் இப்பொழுது ஆண்டவராக இயேசுவின் சரீரத்திலிருந்து நீங்கள் சாப்பிடலாம். மக்களே, இப்பொழுதே இந்த கிண்ணத்தை உயர்த்தி பிடியுங்கள். எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இந்த திராட்சை ரசம் இது நேரம் வரையும் வெறும் ஒரு திராட்சை ரசமாய் மட்டுமே இந்த இடத்தில் இருக்கிறது. ஆனால் இப்பொழுதே நாங்கள் இதை உங்களுடைய ரத்தமாய் அபிஷேகம் செய்யும்படி இந்த இடத்தில் கேட்கிறோம். சிலுவையில் எங்களுக்காய் நீர் உம்முடைய தியாகத்தை செய்தீர். எங்களுடைய பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் நீர் உம்முடைய ரத்தத்தை சிந்தினீர். நாங்கள் கழுவப்படும்படியாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். இந்த உலகத்தினுடைய வழிகளோ விருப்பங்களோ எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் உமக்கான நபராய் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் எங்களுடைய முழு வாழ்க்கை உம்முடைய கரத்திலே ஒப்படைக்க விருப்பம் உள்ளவராய் இந்த இருக்கிறோம். எனவே தான் உண்மை நோக்கி இந்த அழைக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினாலே நாங்கள் பலப்படுத்தப்படும்படிய இந்த கேட்கிறோம். உம்முடைய ஆவியிலே நாங்கள் நிரப்பப்படும்படிய இந்த கேட்கிறோம். வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, உம்முடைய பெயரை நாங்கள் இந்த மகிமைப்படுத்தும். எங்களுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும்படியாய் எங்கள் முழுமை உம்முடைய கரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாய் எங்களுடைய கரங்களில் நாங்கள் பிடித்திருக்கிறோம். இந்த திராட்சை ரசம் இப்பொழுதே உம்முடைய பரிசுத்த ரத்தமாய் இந்த அபிஷேகம் பண்ணப்படட்டும். இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் இப்பொழுது ஆண்டவராக இயேசுவின் ரத்தத்திலிருந்து நீங்கள் குடிக்கலாம். மக்களும் இந்த நேரம் எதை பற்றியும் நீங்கள் இந்த இடத்துல யோசிக்க வேண்டாம். யாரை பற்றியும் நீங்கள் இந்த இடத்துல இப்பொழுது கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வீட்டிலும் நீங்கள் இந்த இடத்துல தனியாக சென்று ஜெபிக்க விரும்புகிறீங்களாலும் நீங்க அதை செய்யும்படியாகும். உங்களுடைய இரண்டு கரங்கள் உங்களுடைய இருதயத்து மீதாக இந்த இடத்தில் நீங்க வைத்தும் உங்களுடைய தேவனை நோக்கி இப்பொழுதே நீங்கள் இந்த இடத்தில் கேளுங்கள். அவருடைய பிரசன்னத்தினாலே நீங்கள் பலப்படுத்தப்படும்படியாய் அவருடைய ஆவியினாலே நீங்கள் இந்த இடத்தில் நிரப்பப்படும்படியாய். ஆம் இயேசுவே, தேவாவியானவரே,
That I want to fulfill, but the voice of faith makes me understand that nothing really matters if I don't know you, Lord. What's the point of my existence if in my soul
I don't have your presence. What's the worth of all silver and gold if my greatest desire is to have you, Lord? Lord Jesus Christ, baptize me with your Holy Spirit, and may your nature be inside of me, so that I can contemplate your greatness, to be a witness wherever I go, and to bring your love to the entire world. Amen. இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய ஆவியால் நிரப்பப்பட்டவராயிருக்கிறோம். எங்களுடைய வழிகள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய யோசனைகள் எல்லாவற்றிலும் உம்மை நாங்கள் இந்தத்தில் முதலாவதாக இந்தத்தில் வைக்கிறோம். எங்களுடைய தேவனாய் நீர் இந்தத்தில் இருக்கிறீம். ஆ மக்களே, இப்பொழுதே பரிசுத்தாவியன் அபிஷேகத்தால் நீங்கள் நிரப்பப்படுவீராக. தேவனுடைய வல்லமையால் நீங்கள் இந்தத்தில் நிரப்பப்படுவீராக. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் இப்பொழுதே. அவருடைய பெயரை இந்தத்தில் போற்றுங்கள் இப்பொழுதே. அவர் உங்களுடைய தேவனாய், அவர் உங்களுடைய இரட்சகராய், உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துகிற சர்வ வல்லவராய், அவருடைய பிரசன்னம் உங்களை இந்தத்தில் நிரப்புகிறது. தேவனுடைய சமாதானம், சந்தோஷம் உங்களை இந்தத்தில் நிரப்புகிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மூலம் அவரை மகிமைப்படுத்துகிறவராய் சாட்சியாய் இந்தத்தில் இருப்பீர்கள். பரிசுத்தாவியால் நீங்கள் நிரப்பப்பட்டு தேவனுடைய பெயரை மகிமைப்படுத்துகிறவராய் நீங்கள் இந்தத்தில் இருப்பீர்கள். உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்ற விரும்புகிறோம் என் தேவனே. உம்முடைய ஆவியிலும் வல்லமையிலும் நாங்கள் நிரப்பப்படும் இந்தத்தில் விரும்புகிறோம் என் தேவனே. எங்கள் வாழ்க்கை உமக்கு சொந்தமானதும், எங்களுடைய வழிகள் உமக்கு சொந்தமானதும். நீரே எங்களுடைய தேவன், நீரே எங்களுடைய இரட்சகர், நீரே எங்களுடைய ஆண்டவர். எல்லாம் இந்தத்தில் நாங்கள் உம்முடைய கரத்தில் இந்தத்தில் வைக்கிறோம். ஆ மக்கள், இப்பொழுதே பரிசுத்தாவியால் நிரப்பப்படுங்க. தேவனுடைய ஆவியால் நீங்கள் இந்தத்தில் நிரப்பப்படுங்க. தேவனுடைய வல்லமையால் நீங்கள் இந்தத்தில் நிரப்பப்படுங்க. தேவனுடைய சனங்களாய் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் இருக்கிறீர்கள். தேவன் உங்களுடைய முழு இருதயத்தின் விருப்பத்தினால், ஆம், நீங்கள் யார் முழுமையான இருதயத்தோடு அவருக்கு உங்கள் சிறந்ததை கொடுத்தீர்களோ, உங்கள் முழுமையை கொடுத்தீர்களோ, தேவன் தன்னுடைய முழுமையால் உங்களை நிரப்புகிறான். இப்பொழுதே இந்த நபர்கள் உம்முடைய பிரசன்னத்திலே பலப்படுத்தப்படட்டும். பரிசுத்தாவியே, நீர் இவரை இந்தத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறேன். நீர் இவர்களை உம்முடைய ஆவியால் நிரப்பிருக்கிறேன். இந்த நாளிலிருந்து, இந்த நேரத்திலிருந்து இந்த மக்களுடைய வாழ்க்கையும், இவருடைய யோசனைகள், இவருடைய விருப்பங்கள் எல்லாம் உம்முடைய பெயரை மகிமைப்படுத்துகிறதா இந்தத்தில் இருக்கும். இவருடைய வாழ்க்கையில் நீரே தேவனாக இந்தத்தில் இருப்பேன். இவருடைய வழிகளில் நீரே இரட்சகராய் இந்தத்தில் இருப்பேன். நீர் எங்களுடைய வாழ்க்கையின் மீது இந்தத்தில் உம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யும். நீர் உம்முடைய வல்லமையால் எங்களுடைய வாழ்க்கை இந்தத்தில் நிரப்பும். ஹல்லேலூயா. எங்கள் தேவனே, எங்கள் தகப்பனே, இப்பொழுதே இந்த நபருக்குள்ளாக உம்முடைய சமாதானம், சந்தோஷம், பலன் நிரம்பட்டும். இவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய இந்த புன்னகை என் தேவனே உம்முடைய பெயரை மகிமைப்படுத்துகிற சாட்சியாயத்தில் மாறட்டும். ஓ ஹல்லேலூயா. இயேசுவே, இப்பொழுதே இந்த மக்கள் உம்முடைய பலத்தால் நிரப்பப்பட்டவராய் நான் இவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மக்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவராய், உம்முடைய மகனுமாய் மகளுமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவராய், உம்முடைய ஆவியால் நிறைந்தவராய் நான் இவருடைய வாழ்க்கை இந்தத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நபருடைய வாழ்க்கை உமக்கு சொந்தமானது. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனின் இயேசுவின் சர்வ வல்லமையான பெயராலே இப்பொழுதே நீங்கள் இந்தத்தில் தேவனால் நிரப்பப்பட்டவராய், தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவராய், அவருடைய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் இயேசுவின் சர்வ வல்லமையான பெயராலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவனுக்கே அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்ல தேவனுக்கே அல்லேலூயா. பரிசுத்தரே தேவன் நீரே.
பரிசுத்தரே தேவன் நீரே நீரே சர்வவல்ல தேவன் நீரே பரிசுத்தரே பரிசுத்தரே ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலிருந்து என்னுடைய விருப்பங்களில் என்னுடைய யோசனைகளில் என் வழிகளில் எல்லாவற்றிலும் உம்மை முதலாவதாக வைப்பது மட்டுமல்ல உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவராய் தொடர்ந்து முன்னோக்கி செல்கிற நபராய் இந்த இடத்தில் இருப்பேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும், என்னை வழி நடத்தும். பிதாவின் பெயராலும் குமாரனின் பெயராலும் பரிசுத்தாவியின் பெயராலும் நன்றி ஆண்டவராக இயேசுவேம். ஆமேன், ஆமேன். தேவனுக்கு பலனா உங்களுடைய கரங்களை தட்டுங்க மக்கள் எப்பொழுதே. ஆம், ஆண்டவராக இயேசுக்காய் பலனாய் உற்சாகத்தோடு உங்களுடைய கரங்களை தட்டுங்க இயேசுவின் பெயராலே, ஆமேன். நீங்கள் இந்த நேரம் யார் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டவராக இருக்கீங்களோ எந்த சந்தேகமும் வேண்டாம், உங்களுடைய முழுமையான மனம் திரும்புதலுக்காய் தேவன் அவருடைய பரிசுத்தத்தில் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அவருடைய ஆவியிலும் வல்லமையிலும் நிரப்பப்பட்ட மக்கள். எந்த சந்தேகமும் எந்த குழப்பமும் உங்களுக்குள்ளாக தேவன் கொடுத்த இந்த உறுதியை எடுக்க அனுமதிக்க வேண்டாம். தொடர்ந்து இந்த விசுவாசத்துல முன்னுக்கு செல்ல யார் நீங்க இந்த நாள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டீர்களோ எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் இன்னும் அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையின் மீதும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக தொடர்ந்து விசுவாசத்தில் உங்களை நடத்தும்படியாக. அமேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளா இருக்கட்டும். நீங்கள் செய்ய போகிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசுவின் பெயராலும் சென்று வாருங்கள் மக்களையும், தேவன் உங்களோடு இருப்பார். One day the sun will not shine in the sky, and many will say it has faded away in darkness. One day tomorrow will be no more, it'll only be cries that will be heard in darkness. God will weep and will grieve in darkness. One day only cries will be heard, hatred and pain will be felt in darkness.
yes, we'll return, just as it's written. There's no better day than today to give.